மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் அட்மிஷன் ஓபன்ஸ் ஃபார் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ் முதலமைச்சர் ஆனதற்கு முன்பு போலவே முதலமைச்சரான பின்பும் நீங்கள் செல்கிற இடமெல்லாம் வழியெங்கும் மக்கள் கூட்டம் உங்களை அன்போடு எதிர்பார்த்து நிற்பதை பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு மக்கள் திரளை நான் நேற்று உங்களை சந்திக்க வந்த பொழுது பார்த்தேன் எனக்கு அப்பொழுது ஒரு நினைவு வந்தது அதை இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றியடைந்திருந்தது அதையொட்டி அன்றைய மக்கள் விரோத அதிமுக ஆட்சியை அகற்றிவிட்டு திமுக ஆட்சியை கைப்பற்றும் என்று ஊடகங்களில் பரவலாக செய்தி வந்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களை சந்திக்க வந்திருந்தோம் உரையாடலில் இது குறித்தும் பேச்சு வந்தது அப்பொழுது ஒருபோதும் பின்வாசல் வழியாக குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சிக்கு வரமாட்டேன் மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மட்டுமே ஆட்சி அமைப்பேன் என்று நீங்கள் தெளிவாக உறுதிபட கூறினீர்கள் அது போலவே செய்தும் காட்டியிருக்கிறீர்கள் உங்கள் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் ஏற்பட்ட தருணங்களில் அதுவே முதன்மையானது இன்று பாரதிய ஜனதா கட்சி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கி குதிரை பேரத்தின் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை கவிழ்த்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் உங்கள் கொள்கை பிடிப்பு மிகுந்த நேர்மையான தலைமை தமிழகத்தின் பெருமை ஜனநாயகத்தின் பெருமை அதற்காக உங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன் பதவி வரும்போது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்று சொல்வார்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு எப்படி இருந்தீர்களோ அப்படியே முதலமைச்சரான பிறகும் ஒரு பணிவோடும் அசுர உழைப்போடும் நீங்கள் செயல்படுவதை பார்க்கும் பொழுது நிகழ்ச்சியாக இருக்கிறது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எங்களிடம் எப்பொழுதே சொல்லுவார்கள் அரசியல் ஒரு நீண்ட தூர ஓட்டப்பந்தயம் ஒரு நூறு மீட்டர் ரேஸ் கிடையாது பொறுமையாக இருக்க வேண்டும் மக்கள் மீது அளவற்ற அன்பும் கருணையும் உழைப்பும் நேர்மையுமே உண்மையான அரசியல் என்று அப்படிப்பட்ட ஒரு உண்மையான அரசியல் மீது நீங்கள் அழியாத நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கும் மக்களுக்கான அரசு தினம் தினம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது ஒரு முதலமைச்சர் இருளர் நரிக்குறவர் சமூக மக்களின் வீட்டிற்கு செல்வது ஒரு உள்ளார்ந்த அன்பு கருணை இந்த அரசாங்கம் கடைக்கோடி மனிதனையும் வீட்டு கதவையும் தட்டும் என்கிற உத்தரவாதம் அது விளம்பரம் அல்ல விளம்பரத்தையும் வெறுப்பையும் பிரிவினையையும் அரசியல் மூலதனமாக கொண்டு ஆட்சி செய்பவர்களுக்கு இந்த அன்பும் பரிவும் ஒருபோதும் புரியாது ஆனால் நீங்கள் அதை அலட்சியப்படுத்தி கடந்து போவதில் மகிழ்ச்சி இங்கே மிச்சலே ஒபாமா அவர்களின் புகழ் ஒரு வாசகம் எனக்கு நினைவு வருகிறது வென் தே கோ வி தேவ் டு கோ ஹை அந்த அளவில் கட்சியினர் தமிழகத்திற்கு வெளியிலும் பல்வேறு கட்சியினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் யுவர் சீப் மினிஸ்டர் கிரேட் உங்கள் முதலமைச்சர் மிக சிறப்பாக செயல்படுகிறார் என்று பாராட்ட கேட்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சியும் பெருமையும் அலாதியானது கரூர் மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட பணிகளை இன்று நீங்கள் உங்கள் திருக்கரங்களால் திறந்து வைத்திருக்கிறீர்கள் இதற்காக நான் உங்களுக்கு கரூர் மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கரூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இரண்டு வகுப்பறைகள் வெள்ளியனை பெண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி நெரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரண்டு வகுப்பறைகள் சின்னதாராபுரம் பரமத்தி நொய்யல் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் கழிவறைகள் பெரிய திருமங்கலம் புதுப்பாளையம் பாலமாபுரம் ஆகிய இடங்களில் குடிநீருக்கான பணிகள் என்று ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன இதுவரை வழங்கப்பட்ட ஏழு கோடி நிதியில் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் கல்விக்கும் இருபத்தி ஒன்பது சதவீதம் அரசு பொது மருத்துவமனைகளுக்கும் ஒதுக்கீடு செய்திருக்கிறேன் இந்தியாவிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த எம்பி கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெருமையோடு இங்கே உங்கள் முன் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கல்வியையும் பொது மருத்துவத்தையும் இரண்டு கண்களாக கருதி நடக்கும் உங்கள் ஆட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராக எனது மிக எளிய பங்கெடுப்பாக இதை கருதுகிறேன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி ஒன்றிய மோடி அரசால் வழங்கப்படவில்லை இருந்த போதும் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளில் பல ஆண்டுகளாக மேம்பாலங்கள் இல்லாமல் நூற்று கணக்கான விபத்துகள் நடந்தன நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றதும் பெரியார் வளைவு பெருச்சிவாளையம் மண்மங்கலம் தளவாபாளையம் செம்மடை கோடங்கிப்பட்டி வீரராக்கியம் கொடும்பாலூர் ஆகிய இடங்களில் மேம்பாலங்கள் அமைக்க இருநூறு கோடி ரூபாயும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் வழங்குவதற்கு ஒரு கோடியும் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயும் நிதி ஒதுக்கீட்டை பெற்று வந்திருக்கிறேன் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் பெண்கள் பொதுவாழ்விலும் பொதுவாழ்விற்கு வெளியிலும் தினம் தினம் ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது ஆனால் அந்த போராட்டங்களை எங்களை உறுதியானவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் மாற்றுகிறது அதை உணர்ந்து பெண்களுக்கு பெண்களுக்கு மட்டுமேயான ஒரு ஆட்சியை இந்த அரசாங்கம் நடத்துகிறதோ என்று நினைக்கத்தக்க அளவில் நீங்கள் அப்படி ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக பெண்கள் சார்பாக மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் வேறுபாடுகளை தாண்டியும் அரசியல் கட்சி தாண்டியும் பெண்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று உறுதியோடு நீங்கள் செயல்படுவதை பார்க்கிறேன் கடந்த முறை உங்களை சந்தித்த போது ஒருபோதும் உங்களை ஒரு கூட்டணி கட்சி எம்பியாக நான் நினைத்ததில்லை எங்களில் ஒருவராக சிறப்பாக செயல்படுகிற நாடாளுமன்ற உறுப்பினராகவே நினைக்கிறேன் என்று சொன்னீர்கள் அந்த தருணத்தில் நான் அதை எதிர்பார்க்கவில்லை இப்பொழுது நினைத்தாலும் நிகழ்ச்சியாக இருக்கிறது கரூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு மேலும் சிறப்பாக பணியாற்றுவதே உங்களின் தொடர்ந்த அன்பிற்கும் ஆதரவிற்கும் நான் செலுத்தும் நன்றி கடனாக இருக்கும் உங்களின் அயராத உழைப்பும் சேவையும் நாங்களும் சிறப்பாக செயல்பட ஊக்கமடைக்கும் முதலமைச்சரான பிறகு நீங்கள் முதன்முறையாக கரூர் மாவட்டத்திற்கு வருகிறீர்கள் ஆனால் முதல் நிதிநிலை அறிக்கையிலேயே கரூர் மாவட்டத்திற்கு மூவாயிரம் கோடி ரூபாய் அளவிலான திட்டங்களை அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்று அரவக்குறிச்சியில் கலை அறிவியல் கல்லூரி கரூரில் விவசாய கல்லூரி இருநூறு ஏக்கரில் தொழில்களை விரிவுபடுத்த சிப்காட் தடுப்பணைகள் முருங்கை ஆராய்ச்சி நிலையம் என்று நீளமான பட்டியலை இருக்கிறது அதற்காக கரூர் மாவட்ட மக்களின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் சில முக்கிய கோரிக்கைகளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் கரூர் மாவட்டத்தில் தாதம்பாளையம் ஏரி வெள்ளியணை குளம் பஞ்சப்பட்டி ஏரி ஆகிய மூன்று பெரிய நீர்நிலைகள் காலம் காலமாக பராமரிக்கப்படாமல் சிதைந்து கிடக்கிறது இந்த ஏரிகள் தூர்வாரப்பட்டு நீரேற்றப்பட்டால் கரூர் மாவட்டத்தின் நிலவளமும் நீர்வளமும் செழிக்கும் விவசாயம் தழைக்கும் இதற்காக தங்களின் பொற்கால ஆட்சியில் ஏற்கனவே திட்ட ஆய்வு மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பணிகளை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தாதம்பாளையம் ஏரியை பொறுத்தவரை கடந்த அதிமுக அரசும் அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினரும் தாதம்பாளையம் ஏரி ஒன்றிய அரசின் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லி வந்தார்கள் நான் ஒன்றிய வனத்துறை அமைச்சகத்தை அணுகி இது குறித்து பேசினேன் அப்பொழுது ஒன்றிய வனத்துறை அமைச்சகம் தமிழகத்தின் முதன்மை செயலாளர் அவர்களுக்கு இந்த தாதம்பாளையம் ஏரியில் பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசுக்கு எவ்வித தடையும் இல்லை என்று எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துள்ளார் ஆனால் அன்றைய அதிமுக அரசு எவ்வித நடவடிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதையும் இந்த இடத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதே போல கரூர் ஒரு மிகப்பெரிய தொழில் நகரம் இந்தியாவின் நான்காவது பெரிய ஏற்றுமதி நகரம் இங்கே இரண்டு லட்சம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் அவர்களில் எழுபது சதவீதம் பேர் பெண்கள் ஆனால் கரூரில் ஒரு இஎஸ்ஐ தொழிலாளர் ஈட்டுறுதி கழக மருத்துவமனை இல்லை டிஸ்பென்சரி மட்டுமே உள்ளது இருபதாயிரம் தொழிலாளர்கள் காப்பீடு செய்திருந்தாலே முப்பது படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை அமைக்கலாம் கரூர் மாவட்டத்தில் முப்பத்தி நான்காயிரத்தி நூத்தி எண்பத்தி மூன்று தொழிலாளர்கள் காப்பீடு செய்துள்ளார்கள் ஆகவே கரூரில் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்றிய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இது தொடர்பாக தமிழக அரசு அனுப்ப வேண்டிய ப்ரபோசலை விரைந்து அனுப்ப வேண்டும் என்றும் உங்கள் திருக்கரங்களால் அடுத்த முறை நீங்கள் கரூர் வரும் பொழுது அந்த மருத்துவமனை திறக்கப்பட வேண்டும் என்றும் கரூர் மாவட்ட மக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறேன் கரூர் மாவட்டத்தில் விமான நிலையம் என்பது கரூர் தொழில்துறையின் நீண்டகால கனவு தொழில்துறையினர் நேற்று உங்களிடம் இதை தெரியப்படுத்தினார்கள் ஆனால் ஒன்றிய விமான விமானத்துறை அமைச்சரை அணுகி இது குறித்து நான் கோரிக்கை வைக்கும் பொழுது உதான் திட்டத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் பிறப்போசலை அனுப்பினால் நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னார் கூடவே இரண்டு வரி அறிக்கிறது அரசாங்கமே நிலவும் கொடுக்க வேண்டும் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இருந்தது அடுத்த முறை நண்பர் ஜோதிராதித்ய சிந்தியாவை பொறுத்த பார்த்தால் தமிழக அரசாங்கமே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எதற்கு ஆட்சி நடத்தினீர்கள் என்று கேட்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஐந்து லட்சம் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடனோடு ஆரம்பிக்கப்பட்ட அரசு ஜிஎஸ்டி என்ற ஒரு கொடுமையான வரி விதிப்பின் மூலம் தமிழகத்தின் கஜானாவை தமிழக மக்களின் வேர்வையை ரத்தத்தை சுரண்டி கொண்டிருக்கிற மோடி அரசு தமிழகத்திற்கு பாராமுகமாக இருக்கின்ற நேரத்திலும் முதலமைச்சர் மாவட்ட மாவட்டமாக இன்னைக்கு கரூரில் மட்டும் எண்பத்தி எட்டாயிரம் பயனாளிகளுக்கு உதவிகள் வழங்க வழங்க இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு முடிக்கும் பொழுது நேரெண்ண வேற என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு போது ஒரு லைட்டர் நோட்ல ஒன்னு சொல்ல விரும்புறேன் என்று நான் நேற்று மணப்பாறையில் அரசு நிகழ்ச்சி முடிந்து வந்தேன் அப்பொழுது என்னோட இருந்த சகோதரி சொன்னார் அக்கா முதலமைச்சர் மீட்டிங் போறீங்க முடியெல்லாம் கருப்பா இருக்கு மருதாணி போடுங்கன்னு நான் முதலமைச்சர் வந்து ஒரு முறை மருதாணி போட்டு அடுத்த முறை போடுறதுக்குள்ள தொகுதிக்குள்ள வந்துடுறாங்க எனக்கு பேரமே இல்லையாப்பா என்ன பண்றது என்று சொன்னேன் அந்த அளவிற்கு மிக சிறப்பாக உழைக்கின்ற ஒரு முதலமைச்சரை தமிழகம் பெற்றிருக்கிறது நீங்கள் நீண்ட ஆயுளோடும் நீண்ட ஆட்சியோடும் வாழ வேண்டும் என்று கரூர் மக்கள் சார்பாக வாழ்த்தி பேரன்போடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Meenachi Faculty of Allied Health Science. Admission opens for BSc Technology courses. Apply now.